இன்று ஜனவரி மாதம் 2 திகதி வியாழக்கிழமை. ஒளிபரப்பு .com, தேசியம் நேஷன் .com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். வாசிப்பவர் பி எஸ் சுதாகரன். கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு மார்க்கம் நகரில் நிகழ்ந்த வாகன விபத்தொன்றில் சம்பவ இடத்தில் பலியானவர் தமிழர் என தெரிய வருகிறது. எல்கின் மில்ஸ் ரோட் 9th லைன் சந்திப்புக்கு அருகாமையில் மாலை 7:30 மணியளவில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. இந்த விபத்தில் மரணமானவர் 68 வயதான செல்லத்துறை மகேந்திரன் என குடும்பத்தினரால் அடையாளம் காணப்பட்டுள்ளார். தாயகத்தில் சுதுமலை வடக்கு மானிப்பாயில் பிறந்த செல்லத்துறை மகேந்திரன் கனடாவில் சுதுமலை மக்கள் ஒன்றியத்தின் தலைவராக இருந்தவர். ஸ்காப்ரோவில் இயங்கி வரும் ஈஸ்ட் டவுன் பேங்க்வெட் மண்டபத்தில் முகாமையாளராகவும் பணியாற்றி வந்துள்ளார். இந்த விபத்து குறித்த விசாரணையில் 40 வயதான ஒரு ஆண் சம்பவ இடத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் போதையில் வாகனம் ஓட்டி மரணம் விளைவித்ததாக கைது செய்யப்பட்டதாக யோக் பிராந்திய காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். இவர் மீது மொத்தம் 3 குற்றச்சாட்டுகள் பதிவாகியுள்ளன. காவலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள குற்றம் சாட்டப்பட்டவர் மீண்டும் ஜனவரி மாதம் 6 திகதி நியூ மார்க்கெட்டில் உள்ள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார். யோக் பிராந்திய காவல்துறையினருக்கும் விபத்து நிகழ்வதற்கான சந்தேகத்துக்கிடமான வாகனத்துக்கும் இடையிலான தொடர்பு காரணமாக SIU எனப்படும் ஒன்டாரியோ மாகாணத்தின் சிறப்பு புலனாய்வு பிரிவு இந்த விபத்து குறித்த சூழ்நிலைகளை ஆராய்கிறது. இந்த விபத்து குறித்த தகவல் அறிந்தவர்கள் தம்மை தொடர்பு கொள்ளுமாறு யோக் பிராந்திய காவல்துறையினர் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஒன்டாரியோ அரசாங்கத்தின் பயண காப்பீட்டை குறைப்பதற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கெனேடிய குளிர்காலத்தை வேறு நாடுகளில் கழிக்கும் கெனேடியர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு குழு இந்த சட்ட ரீதியான சவாலை தாக்கல் செய்துள்ளதாக கூறுகிறது. இந்த மருத்துவ காப்பீட்டை நீக்குவது கனடாவின் சுகாதார சட்டத்தை கேள்விக்குள்ளாக்கும் ஒரு நகர்வு என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கடந்த மே மாதம் ஒன்டாரியோ மாகாண சுகாதார அமைச்சர் கிறிஸ்டின் எலியட் இந்த மாற்றத்தை அறிவித்தார். இதுவரை ஓகிப்பினால் வழங்கப்பட்டு வந்த கனடாவுக்கு வெளியே பயணம் செய்யும் போது பெற்றுக்கொள்ளக்கூடிய சுகாதார காப்புறுதிகள் 2 புதிய ஆண்டின் ஆரம்பம் முதல் நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த மாற்றத்தால் கனடாவுக்கு வெளியே பயணம் செய்யும் போது நோய்வாய்ப்பட்டால் உள் நோயாளர் அவசர சிகிச்சைக்கு பெற்று வந்த நாளொன்றுக்கான $400 இனி வருங்காலத்தில் பெற முடியாது. அதேபோல் MRI அல்லது கேட்ஸ்கேன் போன்ற அவசர வெளிநோயாளர் சேவைக்கான நாளொன்றுக்கு $50 இனி வரும் காலத்தில் பெற முடியாது. முன்னாள் டொரண்டோ நகர முதல்வரின் மனைவி மேர்லின் லாஸ்மென் நேற்று புதன் இரவு காலமானார். இறக்கும்போது அவருக்கு வயது 84 ஆகும். அவர் கடந்த 3 வாரங்களாக மருத்துவ சிகிச்சை பெற்று வந்த நிலையில் டொரண்டோ மருத்துவமனையில் நேற்றிரவு காலமானார். இவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் டொரண்டோ நகர முதல்வர் ஜோன் டோரி இன்று வியாழக்கிழமை அறிக்கையொன்றை வெளியிட்டிருக்கின்றார். இவரது கணவரான மெல் லாஸ்மென் 1973 ஆண்டு முதல் 1997 ஆண்டு வரை நோத்யோக் நகர முதல்வராகவும் இணைந்த டொரண்டோ நகராட்சியின் முதல்வராகவும் 1998 ஆண்டு முதல் 2003 ஆண்டு வரை பணியாற்றியவர். டொரண்டோ பெரும்பாகத்தில் இந்த ஆண்டின் முதலாவது படுகொலை புத்தாண்டு தினமான புதன்கிழமை பின்னிரவு நிகழ்ந்திருக்கிறது. ரீஜன் பார்க் பகுதியில் தெருவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனத்தில் இருந்த இருவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதில் ஒருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பலனளிக்காத நிலையில் மரணமடைந்திருக்கிறார். பலியானவர் 21 வயதான இளைஞன் என கூறும் காவல்துறையினர் 2 காயமடைந்தவர் கடுமையான ஆனால் உயிருக்கு ஆபத்திட்ட காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். 2020 ஆண்டின் முதல் படுகொலை பதிவாகியுள்ள இந்த மரணம் குறித்த விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.